எங்கள் அண்ணன் அண்ணனை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். விழுந்த என்னை தூக்கி டைரக்டர் ஆக்குனது அவர் தான், என்னை டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆக்குனது அவர் தான், என்னை நடிகனாக்குனதும் அவர் தான். நடிகனாக்குறது எப்படி அப்படின்னா, பரதீவரன் ஷூட்டிங்கில் இருந்தப்போ டெய்லி ஒருத்தன் வாசலில் வந்து நின்றுட்டே இருப்பான். சரி தினம் நிற்கிறானே, ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கண்டினியூஸாக நிற்கிறானே, சரி இவனுக்கு அந்த விஷயத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சீனு. இந்த சீன் யார் நடிக்கிறா அப்படின்னு வந்து அவனே, சரி பண்ண சொல்லு, 18 டேக்கு. போகிறான் போகிறான் போகிறான், போய்கிட்டே இருக்கு. கொஞ்சம் நேரம் கழிச்சு, யார் நீங்கள் தான் கூப்பிட்டு வந்தீங்களா, என்ன கொடுத்தான் உங்களுக்கு அப்படின்னாரு. எனக்கு என்னங்க அவன் தரப்போகிறான், காலைல வந்து நின்னான். அப்போ ஒழுங்காக பண்ண சொல்லுங்கள், நானும் அவனை தனியாக கூப்பிட்டு போயிட்டு நடிச்சிட்றா, என்னையே போட்டு கொள்றாரா அப்படின்னு. அவன் திரும்பவும் அதே தப்பு பண்ணான், திரும்ப அப்படியே என்னை முறைச்சாரு, முறைச்சு சட்டையை கழட்டுறா அப்படின்னு சொல்லி கழட்டி அப்படியே சட்டையை மாடி நான் நடித்தேன். இந்த பருத்தி அந்த சோன் பப்படி வாங்குகிற சீனு. பருத்திவரனுக்குள்ளே நான் போனது எப்படின்னா, நிறைஞ்ச மனசு தோத்துருச்சு, ரொம்ப பெரிய வலி. அண்ணன் எங்கேனே இருக்கீங்க அப்படின்னா, அந்த ஷூட்டிங் ஆரம்பித்து ரெண்டு நாள் ஆச்சு, தேனியில் இருக்கேன் அப்படின்னாரு. நான் பாட்டுக்கு பேக் எடுத்துகிட்டு போய் அவர் ரூமில் வச்சுட்டு பாட்டுக்கு வேலை பார்த்துட்ருக்கேன். மூணு நாள் கழித்து கேட்டார், என்ன பண்ணிட்டுருக்கீங்க, கிளம்பலையா ஊருக்கு அப்படின்னு. எங்கள் ஊருக்கு போய் என்ன செய்ய, நான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. வேலை பார்க்குறீங்களா, எங்கே ரெண்டு படம் எடுத்துகிட்டு என்னங்க, நான் எதையோ மிஸ் பண்ணுறேன், எதையோ கற்றுக்க வேண்டியது இருக்குது, நான் அந்த படம் பூரா வேலை பார்க்குறேன் அப்படின்னு. அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னார். அவர் கூடவே தான் இருந்தேன், அவர் வீட்டுக்காரம்மா கூட கூட அவ்வளோ லாங் டைம் அவர் தங்கியிருக்க மாட்டார் ஒரே ரூமில், என் கூட தங்கியிருந்தார். அந்த பயணம் மறக்கவே முடியாது. படம் முடிஞ்சவுடனே சின்சியர் தேங்க்ஸ்ன்னு போட்டு கார்டு போட்டிருந்தார் அண்ணன் எனக்கு, அசோசியேட் டைரக்டர்னு கார்டு போடுங்க, திரும்பவும் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த பருத்திவரனில் முழு அன்பையும் கொடுத்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்து. கேபி சார் என்கிட்ட சொன்னார், நாடோடிகள் படம் பார்த்துட்டு, கனி அமீர் உன்னைய நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரா, அது உன் படத்தில் தெரியுது அப்படின்னு சொன்னார். அப்போ தான் சொன்னேன், முழுக்க முழுக்க எனக்குள்ள வன்முறை வந்தது அவரால் தான். என் காட்சிகளுக்குள்ள அன்பையே வன்முறையாக தான் காட்டுவார் அண்ணன். அப்புறம் ராம் டப்பிங் ஃபஸ்ட்டு டே ஆரம்பிக்கிறோம், யாரும் வரல, என்னண்ணே அப்படின்னா, சரி ஆரம்பிச்சிரு, யாருக்கு பேச, இருந்தாலும் அந்த பஸ்ஸு கண்டக்டருக்கு அம்பாரு போய் பேசு அப்படின்னாரு. நான் தான் ஆரம்பித்தேன் அப்படி. இந்த மாதிரி என் வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் என்னை எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டினவர் எங்கள் அண்ணன். இன்றைக்கி அவர் இந்த திரைப்படத்துக்காக இங்கே வந்திருக்க, அண்ணன் வராருன்னு எனக்கு தெரியாது, சார் தான் சொன்னாங்க, அமீர் சார் வர 10 நிமிஷத்தில் வந்துடுவாரான், அமீர் சார் வராரா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணேன், அண்ணன் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. இந்த அன்புக்கு என்ன செய்தாலும் தகும் அது. இதே மாதிரி கடைசி வரைக்கும் அண்ணனுக்கு நான் தம்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எஸ்எஸ்சி சார், இந்த வயசில் இவ்வளவு இளமை துடிப்போடு இயக்கிற உங்களை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் சார். உங்களையெல்லாம் பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்க வேண்டியது எங்களுடைய கடமை, அதற்காக மட்டுமே தான் நீங்கள் கூப்பிட்டோன்னே ஓடி வந்தேன். இவன் சொன்ன மாதிரி சார் சுவரில் அடித்து விழுந்து எந்திரிச்சு, அதே மாதிரி எனக்கும் நடிப்பு சொல்லி கொடுத்துருக்காரு, விழுந்து எந்திரிச்சு டமால் டிமில்லாம் நடக்கும், நான் ஓடி போய் பிடிக்க போவேன், அப்படி கையெல்லாம் உதறி விட்டு எந்திரிச்சு நிற்பார். அவ்வளோ விஷயங்கள், அவ்வளவு எனர்ஜி, காலையில் ஆரம்பித்தா நைட் 2 மணி வரைக்கும் போகும். சார் பரவாயில்ல சார், நாளைக்கு எடுத்துக்கலாம், எடுத்துருவோம் வாங்க, எடுத்துருவோம் வாங்க அப்படின்னு சொல்லி ஓடி 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 உழைச்ச உழைப்பு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த நாட்கள் பயணப்பட்டது. அப்புறம் நான் வந்து ஆந்திராவில் செட்டில் ஆகிட்டலாம் சொல்லலை. சார் கேட்கும்போது சொன்னேன், எப்போ வரீங்கன்னாரு, சார் எப்போன்னு தெரியல, இங்கே இருக்கேன், ஷூட்டிங் போகும், ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் நான் ஏதோ ஒன்று எழுதிட்டுருக்கேன், நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் சார், நான் வந்துடுறேன் சார்ன்னு சொன்னேன். அப்படி தான் சொன்னோடனே சார் சொன்னோடனே, சார் அடுத்து 3 நாள் இருக்குது சார்னு சொல்லி முந்தின நாள் நான் மெசேஜ் போட்டேன், சார் பார்க்கல, அதனால தான் காலையில் கூப்பிட்டு சார் பாருங்கள் சார்னு சொல்லி ரமேஷில் சொல்லி சார் அந்த மெசேஜ் பார்க்கல, பார்க்க சொல்லுங்கள், ஒரு 3 நாள் நான் சென்னையில் இருக்கேன், அதை நம்ம எதை எந்த நாள்னு பார்த்து ஃபங்க்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சார் சொன்னாங்க, ஓடிடியில் கொடுத்துருங்க சார்னு, நான் சொன்னேன் உண்மைதான், ஏன்னா நடிகர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வந்து இந்த மாதிரி குட்டி படங்களுக்கு கொடுக்கறது இல்லை யாருமே. அப்பான்னு ஒரு படம் நான் ரிலீஸ் பண்ணேன், நானாக கஷ்டப்பட்டு எடுத்து நானாக கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணேன். அந்த ரிலீஸ் ஆகி 4வது நாளோ 5வது நாள் ஒரு பெரிய படம் வந்ததுன்னு சொல்லி அப்போ படம் தூக்கிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் பேசப்பட்டு 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 வெளியில் போய், ஏன்னா முதல் நாள் யாருமே அவ்வளோ வேகமாகலாம் வரமாட்டாங்க, கொஞ்சம் ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் ஆட்கள் வருவாங்க. அதனால் சொன்னேன், இப்போ வினோதேசித்தம்னு ஒரு படம் பண்ணேன், நான் தைரியமாக சொல்லுவேன், சார் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், இருக்குது, இங்கே 4வது நாள் தூக்கிட்டாங்கன்னா அதை நான் எங்கே போய் பார்க்க வைக்கிறது அப்படின்னு தான் நான் சார்கிட்ட சொன்னேன். சார் நல்ல ப்ரைஸ் வரும், நானும் நிறையா
காண்டாக்டில் இருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் நோ, நம்ம தேட்டர் தான் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னாங்க. சரிங்க சார், பண்ணுவோம். ஆனால் அந்த தேட்டர் ஆம்பியன்ஸ் அப்படின்றது வேறு. நான் அதை வந்து ரசிச்சிருக்கேன், உணர்ந்திருக்கேன். பட் ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டி படங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆதரவு இருக்குல்ல, அது ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு வருத்தத்தில் தான் நான் சார்கிட்ட சொன்னேன். இப்போது சார் தேட்டரில் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்றது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. அந்த பெரிய திரையில் பார்க்கணும் அப்படின்ற சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி, உங்கள் கூட எப்போவுமே நிற்கிறோம். இன்னும் சாரை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா நான் அன்றைக்கி சொன்னதான் இன்றைக்கி சொல்வேன், என் குருநாதருக்கு கொடுக்கக்கூடிய அதே அன்பும் அதே மரியாதையும் தான் இன்றைக்கும் சார் மேலே வச்சுருக்கேன். இன்றைக்கி மட்டும் இல்லை சார், எப்போ கூப்பிட்டாலும் நான் போய் நிற்பேன். என்னோடு பணிபுரிந்தவர்கள் எங்கள் அம்மா மாயக்கா, அப்பாவை நடித்த வேலராமூர்த்தி அப்பா, என் பிள்ளையாக நடித்த டயானா, என் மனைவியாக நடித்த இனியா, என் சகத்தோழியாக நடித்த சாக்ஷி, எனக்கு எதிரில் நின்று பயங்கர டஃப் கொடுத்த எங்கள் அண்ணன் சரவண அண்ணன், அது இல்லாமல் யுவன், அப்புறம் தம்பிகள், குட்டி குட்டியாக நடித்த எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். டெக்னீஷியன்ஸ் மகேஷ், மகேஷ் வெயிட்டை குறைச்சிட்டுலாம் வரல, வெயிட்டோடு தான் வந்தார். சார் சொன்ன மாதிரி சார் பிடிச்சிக்குவார், பிடிச்சிட்டு உட்கார்றது எந்திரி மகேஷெல்லாம் கேமராவோடு உட்கார வைப்பார். சார் பேண்ட்டு சார் பேண்ட்டு சார், நாளையிலேருந்து லூஸாக பேண்ட்டு போட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி உட்கார வச்சு எழுப்பி சார் தான் வெயிட்டை குறைச்சாங்க. ரொம்ப பெருமகிழ்ச்சியோடு சொல்கிறேன், இந்த மேடையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். வெல்வோம், நன்றி.